தமிழ் வணக்கம் இன்றைய நாளில் இது மிக முக்கியமான செய்தி வெட்டிக்கடை வைத்திருப்பவன் முதல் பெரும் தொழில் செய்பவன் வரை எல்லோருமே நாளைய உலகம் எப்படி செல்லப்போகின்றது என்பதை அறிந்துதான் அடுத்த காலடி வைக்க வேண்டும் இல்லையேல் சரக்கிவிடும் அந்த வகையில் அமெரிக்காவின் அலஸ்கா மாநிலத்தில் என்கின்ற இடத்தில் நேற்று நடைபெற்றிருக்கின்ற அமெரிக்காவினுடைய அதி உயர் ராஜதந்திரிகள் சீனாவினுடைய அதி உயர் ராஜதந்திரிகள் இரு தரப்பிற்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இன்று மாலையும் தொடர இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையில் இரண்டு தரப்பும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதுதான் நாளைய வாழ்வில் நாம் அறிய வேண்டிய சாராம்சமாக இருப்பதனால் இந்த சர்வதேச அரசியல் விவகார ராஜசந்திர செய்தி உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து தரப்படுகின்றது அங்கரேஜ் என்று அழைக்கப்படுகின்ற நங்கூரமாக இருக்கின்ற குளிர் நிறைந்த அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலத்தில் இருக்கின்ற இந்த நகரில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் அமெரிக்க அதிபரனுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலீவன் இந்த இருவரும் அமெரிக்காவின் தரப்பில் நடைபெற்ற பேச்சுக்களினுடைய தலைமை தாங்கிகளாக இருந்தார்கள் இரண்டாவது சீனாவின் தரப்பில் சீனாவின் அதி உயர் ராஜதந்திரி ஆகிய ஜியாச்சி இவர் சொன்னால் அதுதான் சீனாவினுடைய நடவடிக்கையாக இருக்கும் அத்தகைய அதி உயர் ராஜதந்திரி இந்த இருவரும் ஏறத்தாழ ஒரே உரைக்குள் இரண்டு கத்திகள் உரசி பொழுது எப்படி உரையே தீப்பற்றிக் கொள்ளுமோ அவ்வாறு தீப்பற்றி கொள்ளும்படியாக எதிரெதிராக உரையாடி இருக்கின்றார்கள் இதுதான் இப்போதைய கையெழுத்தலின் முக்கியமான விடயமாகும் அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் ஜோ பைடன் பதவிக்கு வந்த பின்னதாக நடைபெறுகின்ற சீனா அமெரிக்கா இரு நாடுகளுக்கும் இடையே ஆன அதி உயர் ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் முதலாவது பேச்சுவார்த்தை இதுவாகும் இந்த பேச்சுவார்த்தையே அடுத்து வரும் காலங்களுக்கான ராஜதந்திர நகர்வாகவும் இருக்க போவது அவதானிக்கத்தக்கது முதலாவதாக அமெரிக்காவினுடைய தரப்பினர் வைத்திருக்கின்ற வாதம் என்ன இந்த வாதங்களின் அடிப்படையில் தான் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பிரச்சனை நடைபெற போகின்றது முதலாவது ஆண்டனி பிளிங்கன் கூறுகின்ற பொழுது சீனாவிலே ஜிங்ஜியாங் என்கின்ற வட்டகையில் ஒரு மில்லியன் வரையிலான முஸ்லிம்களை சீனா அடக்கி வைத்து கொலை செய்து பாலியல் பலாத்காரம் செய்து போர்க்குற்றம் இழைத்து வருகின்றது இது மன்னிக்க முடியாத குற்றச்செயல் இரண்டாவது ஹொங்கொங்கில் கடுமையான சட்டங்களை அமுல் செய்து அங்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து அங்குள்ள ஜனநாயக போராட்டக்காரர்களை முற்றாகவே காயடிக்கின்ற வேலையை செய்திருக்கின்றது மூன்றாவது சீனாவின் அருகே இருக்கின்ற தைவான் தீவின் மீது ஆக்ரோசமாக விமானங்களை ஏவி அவர்களை அன்றாடம் மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்வது போல அவர்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து வருகின்றது நான்காவதாக பசிபிக் சமுத்திரத்தில் சீனா செய்து கொண்டிருக்கின்ற வேலையானது உலகத்தின் சமநிலையை குலைக்கின்ற பெரும் ஆபத்தாக இருக்கின்றது இந்த நான்கு விவகாரங்களிலும் சீனா மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய அழுத்தமான திருத்தமான வேண்டுகோளாக இருந்தது மேலும் இந்த நான்கு விவகாரங்களையும் சீனா உள்ளக விவகாரங்கள் என்று சீனா இனி பேச முடியாது இது சர்வதேச விவகாரம் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றது இதனுடைய கருத்து இலங்கையில் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுவதும் உள்ளக விவகாரம் அல்ல சர்வதேச விவகாரம் தான் என்கின்ற இடத்திற்கு விவகாரம் வரப்போவதை என்றும் நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக சீனாவினுடைய குழுவினர் ஜாங் ஜியாச்சி அவர்கள் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா என்றால் உலகம் முழுவதற்கும் அவர்கள்தான் ஏக பிரதிநிதிகள் என்ற பொருளை நாங்கள் ஏற்கவில்லை இரண்டாவதாக அமெரிக்கா இவ்வாறான கருத்துக்களை கூறி எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா தன்னுடைய ஜனநாயக இலக்கை தன்னுடைய நாட்டிற்குள் வைத்திருக்கலாம் அதை உலகத்தின் மீது திணிப்பதை சீனா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது அமெரிக்கா என்பது ஒரு காலமும் உலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடு அல்ல அமெரிக்கா என்றால் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தனித்தனி நாடுகள் போல அதுவும் ஒரு நாடுதானே அல்லாமல் அது உலகம் அல்ல என்று சீனா காட்டமாக அமெரிக்க அணிக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய இன்றைய அதிபர் முன்னர் உப அதிபராக இருந்த இன்றைய சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின்னை சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை அவருக்கு தெளிவாக சொன்னார் நீங்கள் அமெரிக்காவின் உறுதியை மட்டும் குறைவாக எடை போட்டுவிட வேண்டாம் என்று கூறியிருந்தார் இப்பொழுதும் அதுதான் நிலைப்பாடு என்பதுதான் அமெரிக்க தரப்பினுடைய விளக்கமாக இருந்தது ஏனென்றால் சீனாவிற்காக அஞ்சு ஒரு அடி கூட அமெரிக்கா பின்னால் செல்லாது என்பதை இந்த கருத்தில் அவர்கள் வலியுறுத்த முயன்றார்கள் அதேவேளை முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுடன் ஒரு வர்த்தக போரை ஏற்படுத்தினார் சீனா தைவானுடன் பேசக்கூடாது என்ற பொழுது பேசி தைவான் நாட்டிற்கு ஆயுதங்களை விற்பனை செய்தார் கொரோனா வைரஸை சீனா தான் உருவாக்கியது என்று வெளிப்படையாக சொன்னார் ஜின்ஜியாங் பட்டகையில் சீனா செய்கின்ற முஸ்லிம்களுக்கு எதிரான செயலை சர்வதேச போர்க்குற்றம் என்று பதவி விலகும் பொழுது அறிவித்தார் இது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடு ஜோ பைடனுடைய நிலைப்பாடு இதுபோல கடுமையாக இருந்தாலும் சிறிய அளவில் வேறுபடுகின்றது அந்த ஒரு வேறுபாடு என்னவென்றால் பொருளாதார போர் என்று டொனால்ட் ட்ரம்பினால் ஆரம்பிக்கப்பட்டதை முடிவுக்கு கொண்டு வர ஜோ பைடன் முடிவெடுத்திருக்கின்றார் இது மிக விரைவில் தீர்வை எட்டித்தொடும் ஆனால் மற்ற விடயங்களில் பின்வாங்க அமெரிக்கா தயாராக இல்லை இரண்டு தரப்பும் ஒருவரை ஒருவர் சந்தித்த பொழுது வெளியில் நட்பு போல ஜாலம் காட்டினாலும் கூட உள்ளே நாடகம் வேறொரு விதமாக இருந்ததாகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தடவையும் சாண்ட்விச் அடுக்குவது போல குற்றச்சாட்டுகளையே அடுக்கி அடுக்கி மேலே சென்றார்களே அல்லாமல் எந்த இடத்தில் குற்றச்சாட்டு இல்லாமல் உறவாக செல்லலாம் என்கின்ற ஒரு இடத்தை கூட அவர்கள் அடுக்கியதாக இல்லை என்பதுதான் மேலை நாட்டு நிபுணர்களுடைய மதிப்பீடாக இருக்கின்றது ஜோ பைடனுடைய அணி கூறுகின்ற பொழுது நாம் எங்கே நிற்கின்றோம் என்பது நமக்கு தெரிகின்றது நமது எதிரி எங்கே நிற்கின்றான் என்பது தெளிவாக நமக்கு தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இருவரும் சேர்ந்து இயங்க முடியும் எதிரியினுடைய நோக்கமும் இருக்கின்ற இடமும் தெரியாமல் ஒரு முடிவுக்கு வர முடியாது என்பதுதான் இந்த சந்திப்பினுடைய ஆணிவேர் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்காவினுடைய அதி உயர் ராஜதந்திரிகள் தங்களுடைய மதிப்பீட்டை கூறுகின்ற பொழுது அமெரிக்கா புதியதொரு கோட்பாட்டை உருவாக்காமல் விட்டால் ஜுனிக்கான ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம்தான் சீனாவினுடைய விவகாரத்தை இனி கையாளலாம் என்று கூறுகின்றார்கள் அந்த மாற்றங்கள் என்ன முதலாவது பொருளாதாரத்தில் அமெரிக்கா ஸ்திர நிலை அடைந்து மனம் போல பணத்தை கூடிய அளவிற்கு அமெரிக்காவினுடைய கல்லாப்பட்டியை நிறைத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் உறுதி பெற முடியாது இரண்டாவது சிறப்பான அதிநவீன ராணுவமும் போர்க்கருவிகளும் இருந்தால் மட்டுமே எதிரிக்கு முன்னால் துணிச்சலாக நிற்க முடியும் மூன்றாவது அமெரிக்கா கடந்த காலங்களில் அரசியல் முடிவுகளை எடுத்தாலும் அது பனிக்கட்டி வழுகி ஓடியது போல வழுகி செல்வதாகவே இருந்ததே அல்லாமல் இறுதி முடிவொன்றை எட்டித் தொட முடியாத தன்மை கொண்டதாக இருந்தது அந்த நிலையை முற்றாக மாற்றி அரசியல் முடிவொன்றை எடுத்தால் அதுதான் முடிவு என்ற முடிவை நிலைநாட்டிவிட வேண்டும் இந்த மூன்று அம்சங்களிலும் அமெரிக்கா தெளிவாக இருக்குமாக இருந்தால் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளை இலகுவாக கையாண்டு விடலாம் என்பது அவர்களுடைய கருத்தாகும் அதேவேளை அமெரிக்காவினுடைய நண்பர்களாகிய பசிபிக் பிராந்திய நாடுகளாகிய ஜப்பான் தென்கொரியா போன்றவை சீனாவினுடைய இன்றைய நடவடிக்கைகளும் பசிபிக் பிராந்தியத்தை கைப்பற்ற அது எடுக்கின்ற முயற்சிகளும் தமக்கு கவலை தருவதாக அமைந்திருப்பதாக அமெரிக்காவிற்கு தொடர் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றன எனவே சீனாவிற்கு எதிரான தெளிவான ஓர் அணியை உருவாக்காவிட்டால் அமெரிக்கா மட்டும் தனியே நிற்கின்றது என்கின்ற சீனாவினுடைய வாதத்தை வெல்ல முடியாது ஆகவே அமெரிக்காவினுடைய உண்மையான நண்பர்கள் யார் என்பதை ஒரு நாட்டில் அரசியலமைப்பின் கீழ் சத்திய பிரமாணம் எடுப்பது போல அமெரிக்காவுடன் எழுதப்படுகின்ற ஒப்பந்தத்தில் நாடுகளை சத்திய பிரமாணம் செய்து அமெரிக்காவின் பக்கமா சீனாவின் பக்கமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்க இருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் பசிபிக் பிராந்தியத்தினுடைய கவலையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது சென்ற வாரம் இதற்காக த குவாட் என்று அழைக்கப்படுகின்ற நாட்கோண பேச்சு நடந்திருக்கின்றது காணொளி மூலமாக நடந்த இந்த பேச்சிலே அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கூடவே இந்தியா ஆகிய நான்கு நாடுகளுடனும் அமெரிக்கா இந்த விவகாரம் குறித்து ஆழமாக பேசியிருப்பதாகவும் சீனர்களிடம் தெரிவித்திருக்கின்றது அதேவேளை நேற்று மாலை சந்திப்பில் ஈடுபட்ட ஆண்டனி பிளிங்கன் குழுவினர் இதற்கு முதல் நாள் தென்கொரியா ஜப்பான் போன்ற இரு நாடுகளுக்கும் சென்று அங்கு பேச்சுக்களை நடத்திவிட்டு தான் நேரடியாக அலாஸ்கா வந்திருந்தார்கள் ஆகவே தென்கொரியா ஜப்பானினுடைய உணர்வுகளையும் அவர்கள் பிரதிபலித்தார்கள் இதனால் இந்த இரண்டு தரப்புகளும் தம் இருவருக்கும் விரும்பாத ஊசிகளை வலிதரும் விதமாக ஒருவர் மீது ஒருவர் போட்டுக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இது குறித்த மேலதிக மதிப்பீட்டை டான்போர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த எலிசபெத் அவர்கள் செய்து சீனாவினுடைய சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகைக்கு இன்று வழங்கிய பேட்டியிலே அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடைய நிர்வாகம் சீனாவுடன் இணக்கமான ஒரு போக்கை கடைப்பிடிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையை வெற்றி பெற முடியாது என்று ஜோ பைடன் கருதுகின்றார் இதுதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு சீனாவை பொறுத்தவரையில் மற்றவர்கள் அடிக்கின்ற பொழுது அதை தடுக்கின்ற பாத்திரத்தை கைவிட்டு அடிக்கின்ற பாத்திரத்தில் நிற்க வேண்டும் ஆக்ரோசமாக என்பது சீனாவுடைய நிலைப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய சுய தவறுகளை திருப்பி பார்க்காமல் தன் மீது குறை கூறுபவர்கள் மீது உடனடியாக தாக்குதலை நடத்துவதற்கான தன்மையுடன் சீனா இருக்கின்றது ஆகவேதான் இருதரப்பும் பேச முடியாத பெரும் இடைவெளி ஒன்று மின்னல் போல விழுந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இரண்டு நாடுகளுமே உலக பொருளாதாரத்தின் மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கை வகிக்கின்ற காரணத்தினால் உலக நாடுகள் எல்லாவற்றையுமே இந்த இரண்டு நாடுகளினுடைய முடிவுகளும் பாதிக்கும் அதேவேளை இந்த இரண்டு நாடுகளும் இந்த சந்திப்பில் முக்கியமாக பேசிய விடயம் பசிபிக் பிராந்தியம்தான் இன்றைக்கு உலகத்தின் மிக பெரும் செல்வம் குளிக்கின்ற வலயமாக இருக்கின்றது இந்த வலையத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் சீனாவினுடைய பொருளாதாரமும் மிக பெரிய பலமுடையதாக இருக்கின்றது எனவே இந்த இருவரும் தங்களுடைய வளங்களை மற்றவர் அழித்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதே இந்த அச்சத்தினுடைய ஆணிவேராக சுழன்று கொண்டு இருக்கின்றது நிறைவாக வேறு சில நிபுணர்கள் மதிப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது நடைபெறுவது முன்னர் அமெரிக்காவிற்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் இடையே இருந்த பனிப்போர் போன்றதா இல்லையா என்ற கேள்விக்கு இரண்டு நாடுகளினுடைய கட்டுப்பாட்டு அறையிலும் தான் இதற்கான ரகசியம் இருக்கின்றது இதை பனிப்போராக மாற்றுவதா இல்லையா என்பதற்கான விசைகளும் ஸ்டியரிங்கும் இரண்டு நாடுகளிடமும் இருக்கின்றன இவர்கள்தான் இதை முடிவு செய்ய வேண்டும் அதேவேளை காலநிலை பருவநிலை மாநாட்டில் புவி வெப்பமாதலை தடுப்பது என்றால் அதற்கு என்ன செய்யலாம் என்கின்ற அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சீனாவுடன் ஒரு சரியான புரிதலும் இணக்கப்பாடும் நம்பிக்கையும் வராமல் பருவநிலை காலநிலை மாநாட்டிற்காக அமெரிக்கா தன்னுடைய கைத்தொழில் நடவடிக்கைகளை குறைத்து பொருளாதார பின்மாங்கலை செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் அதேவேளை இந்த பிரச்சனையை இந்த வழியில் பேசி தீர்க்க முடியாத சூழல் இருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பிய நாடுகளையும் ஆசிய நாடுகளையும் கூடவே இணைத்து ஒரு புதிய பெரும் அணியை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் சீனாவை அது சேர்த்து கொள்ளுமா என்றால் இல்லை சீனாவை புறந்தள்ள போகின்றது இதுதான் நிலைமையாக இருக்கின்றது ஆனால் இது குறித்த சர்வதேச நிபுணர்களினுடைய அடுத்த மதிப்பீட்டை பார்த்தால் அமெரிக்கா பல நாடுகளை தன்னோடு இணைத்து சத்திய பிரமாணம் எடுக்கப் போகின்றது என்றால் அவ்வாறு சத்திய பிரமாணம் எடுக்கின்ற நாடுகள் எல்லாம் சீனாவுடன் ஆழமான பொருளாதார உறவை கடந்த சில காலங்களாக வைத்து விட்டன எனவே சீனாவை பகைக்கின்றோம் என்பதை பகிரங்கமாக அவர்கள் அறிவிக்க வேண்டிய நிலை வரும் அவ்வாறு வருகின்ற பொழுது சீனாவிற்கான ஏற்றுமதிகளை எல்லாம் அவர்கள் இழக்க வேண்டி வரும் அவ்வாறு இழப்பார்களாக இருந்தால் அந்த இடத்தை அமெரிக்கா நிரவல் செய்ய வேண்டி வரும் அதை நிரவல் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்தியாவை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது இதற்கு அமெரிக்கா பெரும் பணத்தை செலவிட வேண்டி இருக்கின்றது அதுதான் நவீன ஜுனிக்கான அமெரிக்காவை கொண்டு வருவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய கல்லாப்பட்டி அளவுக்கு மிஞ்சியதாக நிரம்பி இருந்தால் மட்டும்தான் இந்த நாடுகள் சீனாவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இழப்பை அமெரிக்காவும் அமெரிக்காவோடு சேர்ந்த மற்றைய அணிகளும் நிரவல் செய்ய முடியும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய கொள்கையாக இருக்கின்றது இவை அனைத்தையும் வகுத்தும் தொகுத்தும் பார்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனை பேசி தீர்க்க முடியாத இடத்திற்கு வந்திருப்பதையே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இன்று வெள்ளிக்கிழமை மாலை இந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த விவகாரத்தை உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சாதாரண குடிமக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இதை தான் அடுத்து வருகின்ற பத்தாண்டு காலத்தினுடைய உலக அரசியல் செல்ல இருக்கின்றது எனவே அரசியல் கொள்கைகளையும் கொள்கை வகுப்புகளையும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முந்திய உலகத்தை ஆதாரமாக வைத்து வகுத்து கொள்வீர்களாக இருந்தால் தோல்விப்படியில் நீங்களாகவே ஏறி கொள்வீர்கள் என்பதுதான் ஒவ்வொருவருக்குமான விளக்கமாகவும் இருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது பியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து தீசையத்துறை வணக்கம் உறவுகளை